Hello friends, நான் உங்கள் வனிதா. Welcome back to வனிதாஸ் ஃபுட் வேர்ல்ட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையான சுவையில கமகமனு நல்லி எலும்பு வச்சு சூப் எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த சூப்ல தூக்கலா மிளகுத்தூள் சேர்த்து ரொம்பவே சுவையா எப்படி பண்ணலாம்ன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் அரை கிலோ நல்லி எடுத்திருக்கேன். நல்லா இதை மூணுல இருந்து நாலு முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ண நல்லியை குக்கர்ல சேர்த்துக்கோங்க. இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ரெண்டு கொத்து கருவேப்பிலை, கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, தேவையான அளவுக்கு உப்பு, ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு 500 ml. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தாதான் உங்களுக்கு சூப் வைக்கும் போது கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு 8 விசில் போல விட்டு எடுத்துக்கோங்க. விசில் வந்து ப்ரெஷர் குறைஞ்சதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க, நல்லா வந்து எலும்பு வெந்து வந்துருக்கும். இப்ப சூப் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். கடாயில 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருந்ததும் 3 பச்சை மிளகாய் நீள வாக்கில் கீறி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பழத்துக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்த நல்லியை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு சீர மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது ஆல்ரெடி வெந்ததுனால 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த அளவுக்கு சலசலன்னு கொதிச்சாலே போதும். இப்போ இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம குக்கரில் வேக வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துட்டோம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது காரமும் சரி மிளகுத்தூளோட வாசனையும் சூப்பில் ரொம்பவே நல்லா இருக்கும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அருமையான சுவையில் நல்லி சூப் தயாராகிடுச்சு. இன்றைக்கி நான் செய்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.